ஜீசஸ் விட்டு விலகாம இரு, ஜீசஸ் கூட எப்போதே சேர்ந்து இருன்னு சொல்லி பாடுற நீயே. ஐயோ சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. நீங்க மொன்னைங்க, சூடு சொன்ன இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த பாட்டு. நீ துப்பட்டான்னு எடுத்து வீசி காரி துப்புற வரைக்கும் நாங்க பாத்துட்டு மாட்டோம். ஆன் த ஸ்பாட்ல நான் இருந்தேனா கண்டிப்பா. இந்த துணியை தூக்கி மூஞ்சில வச்சுட்டா உன் மேல காரி துப்புட்டமா அப்படி நான் பெரியாரோட தாடிக்காரோட பேத்தி அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு தெரியுமா தாடிக்காரனோட பேத்தி, தாடிகை இல்லாதவங்க பேத்தின்னு சொல்லி இதெல்லாம் அவர் கேட்டாரா? சிவானி ஒரு கிறிஸ்துவ பொண்ணா பிறந்திருந்தாலும் அவங்க 40 நாள் உபவாசம் இருக்காங்க. அந்த உபவாசத்தப்போ அவங்க பூ வைக்கிறது கிடையாது. அவங்க வந்து 5 நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, 4 நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, சாப்பிட்றதில்ல. இதை யாருமே யாரும் எந்த ஒரு மதமும் இந்து மதம் தவறு அவங்கள சொல்லலை. நம்ம வந்து இதான் ஏசு வருகிறார், ஏசு வர்றார், வந்துட்டார் உட்காந்துட்டுருக்கிறார், தொட்டுட்டாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. இது உண்மையா? அதுக்குன்னு கடவுள் நேராக வந்து நிறைய கத்தி கபடாவோட வந்து நின்று எங்களுக்கு வந்து வரம் கொடுப்பாரு நாங்கள் சொல்ல வரல. ஒருத்தர் போய் கேட்டால் மட்டும் பொய் கேஸ் போட்டு உள்ளத்தில் தெரியுதே. அதே சமயம் அவன் என்ன கேட்டான், கலைவாணி அந்த வாணி இந்த வாணி எல்லா வாணியும் வருவாங்க, பட் எங்களுக்கு அது வேண்டாம். இனி எந்த வாணி வந்தாலும் இந்துக்களின் இல்லை, எந்த சாமியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறவங்க வரக்கூடாது. மீடியம் மைண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். அகில பாரத இந்து மகாசபா மாநில மகளிர் அணி தலைவி நிர்மலா மாதாஜி அவங்களோட இன்று ஒரு நேர்காணல். வணக்கம்மா. வணக்கம். இசைவாணி அவங்க வந்துட்டு ஒரு ஐஎம் சாரி ஐயப்பாங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காங்க, அதை தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து நீங்கள் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க நேற்று, அதை பற்றி சொல்லுங்கம்மா. இப்போ அது வந்து 19 பாடினதுன்னு சொல்கிறாங்க. எப்போ பாடினாலும் தப்பு தப்பு தான். இப்போ திருமாவளவன் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நல்லா தானே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னெல்லாம் பேசியிருக்காங்க இடையில. இப்போ எனக்கு அது கேட்க வந்துச்சு. நான் என்ன சொல்லுன்னா, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா எந்த மாதிரி சப்போர்ட்டுன்னு சொல்லணும். ஐயப்பனை பேசவே கூடாது. ஐயப்பனை பற்றி தவறான ஒரு துணி ஐயப்ப மூஞ்சியில் வீசுறதும் காரி துப்புறதுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐயப்பன்ற பேரை. ஐஎம் சாரி ஐயப்பானு பேசியிருக்காங்க இல்லையா. அப்படிங்கும்போது அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மனவேதனையை தருது. இப்போ நிறைய பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டு ஜென்ஸுக்கு வந்து 40-48 நாள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து, காலில் செருப்பு போடாமல் நிறைய பேர் பாத யாத்திரையாக போகிறாங்க. நிறைய பேர் நிறைய கோயில்கள் யாத்திரை செஞ்சு புண்ணியத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு அப்படி போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம கடவுள் நம்ம கணவன் இப்படி போயிட்டு வராங்க, அண்ணன் தம்பி போகிறாங்க, அக்கா தங்கச்சி போகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அங்கே வந்து அந்த ஐயப்பனுக்கு மதிப்பில்லைங்கிற பட்சத்தில் அசிங்கமாக பேசுகிறதும் பண்ணுறதும் கேட்கும்போது எல்லா பெண்களுக்கும் மனவேதனை தான் தருது. காலங்கள் மாறுது, கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம ஏன் கொஞ்சம் மாறக்கூடாது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க அவங்க கருத்தை முன் வச்சுருக்காங்க. அம்மா நான் ஒன்றே சொல்கிறேன் பாருங்கள், முஸ்லீம்ஸ் வந்து இந்துக்களை பற்றி பேசுறது கிடையாது. முஸ்லீம்ஸ் வந்து தனி, அவங்க வந்து எந்த ஒரு இந்துக்களையும் வந்து இழிவுபடுத்தி பேசுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசிட்டு போகிறாங்களே ஒழிய இந்து சாமிகளை பற்றி பேசுறது கிடையாது. இந்து இப்போ ஒரு இந்து முஸ்லீம் சண்டை வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள தான் போட்டுக்கிறாங்க, சாமி கிட்ட வர்றதில்லை. இப்போ கிறிஸ்டின்ஸா வந்து அப்படி கிடையாது. இந்த இப்போ திருமாவளவன் சாரே தப்பாக பேசியிருக்கிறாரு. கூம்பு வடிவத்தில் இருந்தால் பள்ளிவாசல், அப்புறம் சிலுவை இருந்துன்னா சர்ச்சு, அசிங்க அசிங்கமாக படம் இருந்துச்சுன்னா அது கோயில், இந்து கோயில் அப்படின்னெல்லாம் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. நாங்கள் அப்போல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு, அப்போல்லாம் நம்ம இந்துக்கள் கேட்காம இருக்குல்ல, கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான கரெக்டான ரெமனி கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த மன கோஷ்டி மோதலை உருவாக்கக்கூடாதுங்கிற கசுறத நாங்கள் கேட்கறது. ஒன்று தப்பு, இது தவறான வார்த்தைன்னு வரும்போதே அந்த வார்த்தையை நம்ம அவாய்ட் பண்ணணும். நீ பொதுப்படியாக பாடுற பொண்ணுன்னா எல்லா சாமிகளுக்கும் ஒரே மாதிரி பாடிட்டு போயிடணும். கிறிஸ்டின் சாமி வந்து அல்லா ஜீசஸ் விட்டு விலகாம இரு, ஜீசஸ் கூட எப்போதே சேர்ந்து இருன்னு சொல்லி பாடுற நீயே, ஐயப்பனை பற்றியோ நம்ம முருகரை பற்றியோ விநாயகரை பற்றியோ பாடும்போது அப்படி தான் நீ பாடியிருக்கணும். தெய்வ நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு பாடல் அது. அது எல்லா காமனாக வந்துக்கும்போது அந்த பொண்ணு பாடும்போது ஆமாம் நல்லது தானே அந்த பொண்ணு சொல்லுதுன்னு எல்லா மதத்துக்காரங்களையும் ஏற்றுக்குவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சாமியை பற்றியோ இந்துக்களை பற்றியோ கோயில்களை பற்றியோ எந்த விதமான விமர்சனம் தவறாக வரக்கூடாது. நீ நல்லவங்களா இருந்தால் தெய்வ நம்பிக்கை உருவாக்கணும்னா எல்லா காமனாக எல்லா சாமியை பற்றி பாடுங்க.
எல்லா சாமிகளும் பெண்கள் வந்து சாமி நீ பாடுற பாட்டை பார்த்து அந்த கோயிலில் போய் அவங்க கும்பிடணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும், அந்த மாதிரி செய்யணும். அது விட்டு போட்டு இதை இந்த துணியை தூக்கி மூஞ்சில் வச்சுட்டா உன் மேலே காரி துப்பிட்டமா அப்படி நான் பெரியாரோட தாடிக்காரோட பேத்தி அப்படின்னு சொன்னால் ஐயப்பனுக்கு தெரியுமா தாடிக்காரனோட பேத்தி தாடிகை இல்லாதவங்க பேத்தின்னு சொல்லி இதெல்லாம் அவர் கேட்டாரா? பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீ இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதா இருந்ததுதான் நல்ல வழியை வழிகாட்டு. உன்னோட குரல் நல்லா இருக்கு, உனக்கு நல்லா ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அந்த ஞானத்தின் பிரகாரம் நிறைய மக்களை வந்து நல்வழிப்படுத்துகிற மாதிரி உன்னோட குரல் உபயோகப்படட்டும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரை சந்தோஷம் வச்சு ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி நீ பண்ணக்கூடாது. அது மெயின் இந்துக்களை அப்படி செய்யவே கூடாது. அதாவது ரொம்ப கோபம் ஆக்ரோஷமெல்லாம் அதிகமாக படுத்துது. பண்ணின பாடுன நம்ம ஆளுகளும் வந்து கேட்டாங்க, அது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அமைதியாக போயிடணும் இல்லையா? மறுபடியும் அந்தந்த சீசன் டைமில் மட்டும் நீங்கள் போட்டு போட்டு மனசுங்களை வெறுப்பேட்டு நீங்கள் மொன்னைங்க சூடு சொர்ணை இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அந்த பாட்டு? அப்போ நாங்கள் வந்து இன்னமும் அமைதியாக இருந்தால் உண்மையாலுமே எங்களுக்கு சூடு சொர்ணை இல்லைன்னு தான் அர்த்தம். இந்துத்துவத்தை வந்து ரொம்ப கேவலமாக படுத்துகிறாங்க இந்த அரசியல்வாதிகள் கூடி. அரசியல்வாதினா ஸ்டாலினோ மற்ற அவங்க பையனுகளெல்லாம் நாங்கள் பேச கிடையாது. ராஜா சார் பேசுனது தப்பு இல்லைங்களா? நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மீடியாக்கள் தெரியாமல் இருந்திருக்காது. ஒரு வேசி மகன் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் வந்து வேசினா அப்போ நம்ம அதில் எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது, எவ்வளோ ஒரு ஆழம் இருக்குதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ எங்களோட ஹிந்து பசங்க வெளியே போகிறாங்க, நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தப்பார் அவன் வேசி மகன் போகிறான் அப்படின்னா நல்ல பையனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? வீட்டில் வந்து அழுவான், என்னை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. மொரடனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? நேராக போய் அவனை குத்தி கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவான். லாஸ் யார்? எங்களுக்கு, இந்துக்களுக்கு. ஏன் அந்த வேலையை செய்கிறாரு? ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு, ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு அமைப்பை பற்றி மட்டும் ஏன் அப்படி பேசினார்? அதை யாராவது தட்டு கேட்டாங்களா? அன்னைக்கு நான் கேட்டேன், அன்னைக்கு ராஜா கிட்டே நான் சவால் விட்டேன், நீ கோயம்புத்தூருக்குள்ள வா நான் பேசிக்கிறேன், நாங்கள் வந்து நீ எந்த ஸ்டேஜ்லன்னா அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் பகிரங்கமாக சவால் விட்டுருக்குறேன். காரணம் என்னென்னா எங்களுக்கு தான் அது வழி என்னன்னு தெரியுது. ஏன்னா இழப்பு எங்களுக்கு தான் பெருசு, எங்கள் குழந்தைகளுக்கு. ஜெயிலுக்கு போனாலும் சரி, தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் சரி, எங்களுக்கு தான் இழப்பு. இவங்க என்ன தூண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, இவங்க எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறாங்க? இப்போ இந்த பாடல் வந்துட்டு ஒரு மத மாற்றுதலுக்கு வந்துட்டு ஒரு தூண்டுதலாக இருக்குன்னு நீங்கள்? அதுவும் இருக்குது. ஆமாம், அதுவும் ஒரு காரணம் தானேம்மா. இப்போ தப்பான ஒரு பாட்டு பாடும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? அவங்கள பற்றி பாடுறாங்க, அவங்க யாரும் எதுவும் கண்டுக்கல, அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. நம்ம வந்து இதாக ஏசு வருகிறார், ஏசு வர்றார், வந்துட்டார் உட்காந்துட்டுருக்கிறார், தொட்டுட்டாருனால சொல்கிறாங்க. இது உண்மையா? ஆனால் யோசிக்கிறவங்க அதை யோசிக்கணும். இப்படி பாடுறதுனால அமைதியாக இருக்கிறதுனால அது பயனில்லாமல் வழிவிழுந்து போகவும் இல்லை. இவங்க வந்துட்டாங்க, பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, தொட்டுட்டாங்கன்னு சொல்கிறதுனால அதுவும் உண்மை கிடையாது. தெய்வங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. உதவிங்கிறது வந்து எப்படின்னா தெய்வம் மனித ரூபமாக வந்து உதவி செய்வாங்க. தான் இங்கே இருக்கிற அவ்வளோ மூல வளர்ச்சி இல்லாத மக்களுக்கு தான் அங்கே தெய்வமாட்டை வந்து உட்காந்துட்ருக்காங்க, சாப்பாடு போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரூபத்தில் தான் கடவுள் வருவார். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அதுக்குன்னு கடவுள் நேராக வந்து நிறைய கத்தி கபடாவோட வந்து நின்று எங்களுக்கு வந்து வரம் கொடுப்பாரு நாங்கள் சொல்ல வரல, எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. மூணு மதத்துலேயுமே கடவுள் நேரில் வர்றது இல்லை, மனுஷ ரூபமாக வந்து உதவி செய்கிறாங்க, நல்ல ஞானத்தை கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமும் எந்த ஒரு கேஸோ எதிர்ப்போ எதுவுமே தெரிவிக்கல உங்கள் சைட்லேருந்து எதுவுமே. இப்போ இந்த வருஷம் திடீர்னு வந்து கேஸ் கொடுத்துருக்கிறது எதனால்? இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலேன்னு கிடையாது, வெளியே உங்கள் வெளியே உலகத்துக்கு எதுவும் தெரியல. அதாவது எங்கள் இந்துத்துவ ஆன்மீக நம்ம சகோதரர் போய் பேசினாலோ இல்லை அதை பற்றி டாபிக் பண்ணாலோ அவங்க மேலே எஃப்ஐஆர் சரிங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி எஃப்ஐஆர் வாங்கியிருக்காங்க. அது யாருக்குமே தெரியல. இந்த கவர்மெண்ட் செய்கிற வேலை நம்ம போய் இப்போ ஸ்டேஷனில் சும்மா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணுறது தப்பு, நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலே உடனே இவங்க பேரில் எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்கள ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதனால் இனிமேல் வந்துட்டு அவங்கள விடுற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து நாங்கள் முன்னால் போகிறோம், நீங்கள் தைரியம் இருந்தால் எங்களை கேஸ் போடுங்க, நாங்கள் வந்து நியாயத்தை தான் கேட்க போகிறோம். ஏன்னா நீ இப்படி பண்ணியா, இது தப்பு இல்லையா அப்படி தான் கேட்க போகிறோம். அதுக்கு நீ கேஸ் போடுவீன்னா போடு, அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் நான் பார்த்துக்கிறேன். அப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ ஜென்ஸ்னால் வேண்டாத கேஸ் எல்லாம் போட்டு உள்ளே தள்ளுறாங்க. எங்ககிட்ட அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் எப்பவுமே தனியாக பண்ணல, என்னை சுற்றி தமிழ்நாடு முழுவதும் 10,000 லேடிஸ் இருக்காங்க. அந்த 10,000 லேடிஸ் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாமே நோட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஒவ்வொரு இன்ச்சு எங்களோட தான் வாட்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் கேஸ் போட்டு எங்களுக்கு எங்களை கொண்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு அந்த சேசனே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. எங்கள் பொம்பளைங்க அவ்வளோ வெறியில் இருக்காங்க, அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதுக்காக வரும்போது எங்கள் பின்னால் அத்தனை பேர் வந்து நிற்க மாட்டாங்களா என்ன? எல்லாம் நாங்கள் இருக்கோமா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே போகலாமா, தலைமைச் செயலகத்துக்கு போகலாமா, எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் வேண்டாமா, நம்ம இப்படி சொல்லுவோம், லீகலாக போய் சொல்லோம், அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவோன்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கோம். இந்த காணொலி மூலமா இசைவாணிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிதானம் தேவை. யார் என்ன சொன்னாலும் நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம், பூமியில் இருக்கோம், நாலு பேரும் நமக்கு வேணும். நீ ஒரு பாடகையாக போகிறவங்க, எல்லாரும் உன்னை ரசிக்கணும். அந்த ரசனையில் அந்த பொதுமக்கள் தான் உன்னை மேலே கொண்டு போகிறது, சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஒருத்தரை காயப்படுத்தி ஒருத்தருக்கு நீ சப்போர்ட் பண்ணி பண்ணால் இன்னொருத்தர் வந்து உன்னை எந்த நிமிஷத்துலையும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சரியா? அது இல்லாமல் இந்துக்கள் வந்துட்டு அதிகமான ஒரு மெஜாரிட்டி இதில் இருக்கிறவங்க, அவங்க பார்த்து உன்னை அங்கங்கே தப்பு தப்பாக சொன்னால் நீ வயசு பொண்ணு என்ன ஆகிறது உனக்கு பேர், அதெல்லாம் யோசித்து பொதுப்படியாக எல்லா சுவாமிகளை பற்றி பாட்டோம், நல்லதை பாடிட்டோம், நல்லதை செய்யட்டோம். இல்லை மறுபடியும் நாங்கள் இதைத்தான் பாடுவோம், இப்படி தான் இருப்போம், உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க தயார். அப்போ என்ன நடக்குதுன்னு நான் கூட சொல்ல முடியாது. இதுதான் என்னோட கருத்து, அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ். இன்னும் சபரிமலைக்கு வந்துட்டு பல பெண்கள் போகணுங்கிற ஆசை இன்னும் நிறைய பேர்த்துக்கு இருக்கு, பெண்களுக்கே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தாராளமாக போகட்டும். அவங்கவுங்களை சந்தோஷம் அதுதான், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய் நான் ஐயப்பனை கும்பிட்றேன்னு கும்பிட்டோம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, சுத்தபத்தமாக போகணும், விரதம் இருந்து காலில் செருப்பு படாமல் அந்த ஐயப்பனையவே நினச்சி போய் கும்பிட்றோம், கும்பிட்டோம், சந்தோஷம் தானே எங்களுக்கு. அதாவது ஒருத்தர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னலாம் நான் சொல்ல வரல, பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள், சுத்தபத்தமாக. எங்களோட அந்த நேம நிஷ்டை வந்து பால் படுத்தாமல் பண்ணுறதுனா பண்ணிட்டோம், சரிங்களா? இந்த பொண்ணு பாடின மாதிரிலாம் பண்ணனா நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. நீ துப்பட்டான்னு எடுத்து வீசி காரி துப்புற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அந்த வார்த்தையே எங்களை அந்தளவுக்கு காயப்படுத்துது, சரிங்களா? அப்போ அந்தளவுக்கு நடக்கிற அளவுக்கு யாரும் சீப்பாக போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இது வரைக்கும் அந்த மாதிரி பெண்கள் யாரும் வரல. நாங்கள் கோயிலுக்கு போகணும், நாங்கள் போவோம்னு அடம்பிடிச்சு போகிறாங்க, போயிருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லையே இவ்வளோ வல்கராக வந்து நடந்துக்குவோன்னு யாரும் சொல்லலை, நடக்கவும் இல்லை. அந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணும் வரக்கூடாது. இந்த பெண்ணுக்கு கொடுக்குற தண்டனையில் தான் அந்த பெண்ணுக்கு, எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி என்ன வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த இந்த யூடியூப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறக்கு என்ன வழி இருக்கோ அதை நாங்கள் பார்க்குறோன்னு தான் அவர் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, இல்லை சார், அது பார்த்தா மட்டும் பத்தாது, ஃப்யூச்சரில் இதுமாரி மறுபடியும் கலைவாணி அந்த வாணி இந்த வாணி எல்லா வாணியும் வருவாங்க, பட் எங்களுக்கு அது வேண்டாம். இனி எந்த வாணி வந்தாலும் இந்துக்களின் இல்லை, எந்த சாமியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறவங்க வரக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கணும். நம்ம பண்ணாலும் நமக்கு இதே தான் நடக்கும்னு எந்த ஒரு வாணிகளும் உள்ளே வராத மாதிரி நீங்கள் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பாதுகாத்துக்கிங்க, அவ்வளோதான். இல்லையா, நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு அவர் இருப்போம், என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்களோட இது முடிவு அதுதான். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப தவறாக போயிடும். நாங்கள் இந்துக்கள் எந்த சாமிவாது தரக்குறவா நாங்கள் இது வரைக்கும் பேசியிருக்கிறோமா? எந்த வீடியோஸில் எந்த சினிமாவிலையாகட்டும் நாங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கிறோமா? வந்திருக்கா? கிடையாது. இதை தூண்டுறதே வந்து இந்த கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன தப்பு செஞ்சால் உடனே அப்போ அவங்கள தண்டிக்கணும், பனிஷ்மெண்ட் பண்ணணும். ஒருத்தர் போய் கேட்டால் மட்டும் பொய் கேஸ் போட்டு உள்ளத்தால் தெரியுதே, அதே சமயம் அவன் என்ன கேட்டான், இந்த மதத்தை பற்றி இப்படி இழிவுபடுத்தாதீங்கன்னு கேட்டால் அது ஒரு தப்பா? அதுக்கு ஒரு கேஸ் வேணுமா? ஒரு 10 கேஸ் போட்டு 11வது கேஸ் குண்டர் சட்டத்தில் போட்டால் இது என்ன கஷ்டம், அநியாயமாக தெரியல. எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க? ஒருத்தர் வெளியே வந்து பேசணும் கூட போங்கம்மா, யாரும் நம்ம பக்கத்துக்கு பேச மாட்டாங்க, அவங்க வந்து குண்டர் சட்டத்தில் போடுவாங்க அப்படின்னு அவங்க மனசு வெறுத்து பேசும்போது அப்போ பெண்களுக்கெல்லாம் என்ன தோணுதுவோ, இவங்கெல்லாம் பண்ணி இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம போய் கேட்கலாம், அவங்க தண்ணி அடிச்சுட்டு பேசியிருக்கலாம், தண்ணி அடிக்காமல் பேசியிருக்கலாம், ஒரு மரியாதை குறைவாக பேசியிருக்கலாம், நம்ம அப்படி பேச மாட்டோமே, பெண்கள் வந்து அப்படி போக மாட்டோமே, நியாயமா எங்களுக்கு இது பிடிக்கல, இப்படி பண்ணக்கூடாது, நாங்களும் இந்த நாட்டு பிரஜை தான்,
மூணு மதமும் இந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நாங்கள் எல்லாம் சரிசமமா இருக்க மாதிரி எங்களுக்கும் எங்களோட இதை நாங்கள் காயப்படுத்த அசிங்கப்படுத்தாம எங்க மனசை காயப்படுத்தாம நடத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் கவர்மெண்ட்டேட்ட. சரிங்களா, ரெண்டு பேர் அவங்க வசதி நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவங்க, எங்களை வந்து கீழே போட்டு மிதிக்கிறது, எங்க சாமிகளை அசிங்கப்படுத்துறது, என்னன்னா ஃபியூச்சர்ல எங்க குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. தரிகட்டத்தனமா எங்க குழந்தைங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு குழந்தைய கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுட்டு ஃபேஷன் தெரியுதுங்க. புரிஞ்சுங்களா, 2000-3000 கொடுத்து கிழிஞ்ச துணிகளை போட்டுட்டு போகுது. இங்கே கிழிஞ்சு கிடக்கு, இங்கே கிழிஞ்சு கிடக்குது, இங்கெல்லாம் கிழிச்சிட்டு போகுதுங்க. அந்த காலத்தில் 100 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்தாலும் அழகாக அடை கொடுக்கமா லட்சணமாக போட்டுட்டு போவாங்க. கோயிலில் பூத்தட்டோடு எங்கள் குழந்தைங்க வரும். இன்றைக்கி மாறி போயிட்டுருக்கு. இன்னும் கடவுளுக்கு வந்து இந்த கடவுளுக்கே இந்த மாதிரி நிலைமை பண்ணுறாங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஆகும்? அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் மாறி போகணும்னு எங்களோட குழந்தைய கல்ச்சரே மாறி போச்சுன்னா எங்களோட நிலைமை என்னாகிறது? இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம். எங்கள் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த நிலைமை வரக்கூடாது. நாங்கள் இருக்கும்போது அதை நாங்கள் சரி கட்டணும்னு பார்க்குறோம். ஒரு நாட்டை ஆள்றவங்க வந்து இதெல்லாம் யோசிக்காமல் எங்களுக்கு ஓட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. மூணு மதம் இருக்குது இந்த பூமியில், இந்த நாட்டில் வந்து மூணு மதம் இருக்குது. அந்த மூணு மதத்தையுமே சரி கொண்டு போகிறவங்க தான் ஆட்சி ஆள முடியும். அவங்க தான் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க. சரிங்களா, ஓட்டுக்காக நீ பேசு நீ பேசு நீ அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம தலைவராக ஏற்றுக்க முடியாது. அது விரதம் இருந்து கடுமையாக விரதம் இருந்து போகிறாங்க. இதே இந்த பொண்ணு இசைவாணி ஒரு கிறிஸ்தவ பொண்ணாக பிறந்திருந்தாலும் அவங்க 40 நாள் உபவாசம் இருக்காங்க. அந்த உபவாசத்தப்போ அவங்க பூ வைக்கிறது கிடையாது. அவங்க வந்து 5 நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, 4 நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, சாப்பிட்றதில்ல. இதை யாருமே யாரும் எந்த ஒரு மதமும் இந்து மதம் தவிர அவங்கள சொல்லலை. ஒரு முஸ்லீம் இதை முஸ்லீம் மதத்தில் இருக்கிற அந்த சகோதரர்கள் சகோதரிகள் தவறாக சொல்லலை. ஆனால் எங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரி இந்துக்கள் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அந்த கோயில் போகிறாங்க, இந்த கோயில் போகிறாங்க, எங்களை மட்டுமே பேசுறதுக்கு என்ன தனித்துவமான என்ன ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. சரிங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இவங்க கிறிஸ்டின்காரங்க அந்த ஒவ்வொரு சர்ச்சிலையுமே இந்து சாமியை சாத்தான் சாத்தான்ங்கிறாங்க, பேயிங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க. யாரும் எதிர்த்து கேட்குறது கிடையாது. உங்கள் மனசில் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அவ்வளோதான். அதை கூட நாங்கள் பெருசாக சொல்லலை. ஒரு மாலை போட்டு விரதம் இருந்து போகிறவங்க அவங்களுடைய விரதத்தை வந்து ஒரு கடுமையாக பேசுகிற மாதிரியும் அவங்க விரதத்தை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியும் இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்க்கிறோம். சரிங்களா, மற்றபடி நம்ம இருக்கிற நம்ம தமிழக முதல்வராகட்டும் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா பக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நாடு அமைதியான நாடு, மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம நாடு ரொம்ப அமைதியான நாடு. இந்த அமைதியை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாரும் யாரும் எந்த மதத்தை பற்றியும் பேசாமல் இருக்கணும், மத பிரச்சனையை கொண்டு வராமல் இருக்கணும். சரிங்களா, அவங்கவுங்க அவங்க நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா, அந்த ஸ்ட்ராங்கை உடைக்காதீங்க, அதை வந்து உடைக்காதீங்கிறது வந்து நாங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறோம்.